விஷுவலாக நாங்கள் படம் பண்ணும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் தேடுவோம். நான் இதில் வந்து சொல்ல நாங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா ரவி சாரும் ஜீவ சாரும் ஸ்கிரிப்ட் கேட்டு அவங்கள்ட்ட முடிவு பண்ணிவிட்டு தென் அவங்க வந்து யாருக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்து எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க. ஜீவசர் சொன்னார் அருமையான ஸ்கிரிப்ட் சார், ரவி சார் சொன்னார் வந்து கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹில்டன் ஹோட்டலில் தான் கேட்டோம். கேட்டுட்டு ஆக்சுவலாக நைட்டு கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 o'clock கேட்டோம். 12 o'clock நைட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ அருமையான ஸ்கிரிப்ட். யூஸ்வலாக வந்து நான் சாட்டை கதை கேட்க போகும்போது ஒரு ஜீனியஸாக கதை சொல்லுவார், இந்த மாதிரி சென்சிட்டிவாக கண்ணத்தில் முத்தமிட்டால் அந்த மாதிரி இல்லைங்க சார். அந்த மாதிரி படம்லாம் சார் பார்த்துருக்கேன் நான், பிளாக்கு சாவரியா கண்ணத்தில் முத்தமிட்டால் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு போனேன். ஏன்னா ஒரு என்டர்டைனர் எடுக்கணும், என்னோட இந்த ஸ்லாட் வந்து ஒரு என்டர்டைனரோட ஸ்லாட். ஸோ எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து சீரியஸ் ஆஃப் மூவிஸில் இந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் கொடுக்கணும் அப்படின்னு. பட் தியேட்டர் வந்து அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்கும் போதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் உழுதெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம். நானும் ஜீரா சார் அவ்வளோ வசீட்லேருந்து புதிய ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் அப்படியே டேன் ஆச்சு. அப்படி ஒரு ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க் ஜீவா சார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொடியூஸ் திஸ் மூவி. தென் முருவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட கம்பெனியில் பெரிய பட்ஜெட் மூவி இதுதான் இப்போதைக்கு. பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ரவி சாரோட ஒரு 25 எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் சேர்த்து வச்ச அந்த குட்வில் அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சில பேர் சம்பளம் இல்லாமலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சில டெக்னீஷியன்ஸ். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ வந்து இன்ஃபேக்ட் சில இடங்கள் வந்து ப்ரொடியூசராகவே அவர் ரெப்ரசன்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் இதில் கொஞ்சம் எனக்கு நீங்கள் கன்ஃபைனாக ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு பாம்பேயில் நிறைய டெக்னீஷியன்ஸை பேசி இன்ஃபேக்ட் அந்த கம்பெனி வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க பாம்பேயில் ப்ரைம் ஃபோக்கஸ். அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட் இந்த படத்துக்கு சிஜி அந்த ப்ராசஸிங் எல்லாமே குவாலிட்டிக்காக அந்த பண்ணுறோம் ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தாங்க. பட் சார் போய் இருந்து நானே போகல, அவங்கள பார்க்க கூட இல்லை, சாரே போய் பேசி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும். தென் அட் சே ஹாரிஸ் சார், ஏன்னா நீங்கள் வந்து ஆடியோ லான்ச் ஹாரிஸ் சார் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரோ படம் பண்ணுற வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஸோ ப்ரோவோட ஜேர்னியில் மிகவும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து கதை கேட்டவுடனே நான் அவங்க ரெண்டு பேர்ட்டே சொன்னேன் ஹாரிஸ் சார் போயிடுவோம், ஏன்னா அவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அப்படி இருக்கணும் அதான் தாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹாரிஸ் சார் வந்து இந்த அளவு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ ஒர்க் பண்ணார். சாங்கோட அவுட் புட் அதில் தெரியுது எங்களுக்குள்ளே வந்து ஜெல் ஹாரிஸ் சார் ஜியோ சார் தென் ரவிகே சார் எல்லாம் அந்த ஜெல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் தெரியும் அந்தளவுக்கு சாங்ஸ் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் படத்தோட கதையை ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு சாங் வந்து எந்த ஜோனர் போகிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 1 month பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹாரிஸ் சார் சொன்னார் இந்த இடத்துல ஒரு கானா சாங் போட்டலாம், ஏன்னா அப்போ தான் கமர்ஷியலுக்கு வந்து பயங்கர ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவரும் ஒரு ப்ரொடியூசர் சைடில் கேர் பண்ணிக்கிட்டு இருந்து ரொம்ப தேங்க்ஸ். தென் குவாலிட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தென் லிரிக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சாங் யார் எழுத வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது. ஹாரிஸ் சார் சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாங், எங்கள் இருக்கிற சாங்லேயே ஒரு மாதிரி டாக்டூஸ் பற்றிலாம் எழுதியிருப்பாரு, நிறைய எழுதியிருப்பார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாங்கிட போகும்போது வாலிஸ் கட்டை தான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்போ. ஸோ நாங்கள் ஹாரிஸ் சார் ரவிகே சார் எல்லாம் போய் மீட் பண்ணி இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ஸோ நான் நினைவு போடுறேன் இந்த டைமில். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவரால் வீட்டிலேருந்து வர முடியல, என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னா ஹாரிஸ் சார் அவர் வீட்டுக்கே போய் ஒரு 3 நாள் எல்லாம் டேரக்டர் எல்லாம் போய் இருந்து வெளியே வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அருமையாக வந்துருக்கு. ரொம்ப அந்த வரியெல்லாம் நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா புரியும். தென் தாமரை மேம் ஒரு அவ்வளோ சென்சிட்டிவ் சாங் ஒன்று எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்களோட எல்லா படங்களையும் ஆல்மோஸ்ட் நான் டைரக்ட் பண்ணும்போது என்னோட எல்லா சாங்குமே அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்களோட அவ்வளோ பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. ஒரு சாங்கோட வெளியே கொடுக்கல முப்பொழுது படங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த பர்டிகுலர் சாங் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் சாங், அவ்வளோ வரிகள் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். தென் கபிலன் ரெண்டு சாங் எழுதியிருக்காரு.
அவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு சாங் வந்து கான பல பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ பட்டை கிளப்பிட்டிருக்கேன் அந்த சாங்கு, எங்கே போனாலும் அந்த பாட்டை கேட்குறாங்க. தென் பாவிஜய் லட்சம் கேலரிகள் அப்படின்னு ஒரு சாங் இருக்காரு, அப்படி அருமையான சாங். ஸோ இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் வடகாஞ்சியில் இருக்கும்போது இந்த ஆல்பத்தை பற்றி நான் சொல்லியாகும். இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலையும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஒரு ஒரு சாங் நம்பர் ஒன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு அஞ்சு பாட்டு இருக்குன்னா ஏதோ ரெண்டு மூணு பாட்டை வந்து எல்லாருமே விட்டுருவாங்க, ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சு பாட்டுமே எது முன்னே வருதுன்னு முந்திட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஹாரிஸ் சாருக்கும் சரி, இன்ஃபேக்ட் ரெக்கார்ட் பண்ண அந்த மியூசிஷியன்ஸ் நிறைய கிட்டாரிஸ்ட் அவங்க அந்த மியூசிக் பண்ணவங்க எல்லாருக்கும், கீபோர்ட் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். தென் ஹீரோயின் துளசி, அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன நன்றி சொல்கிறது, ராதாமணிக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோடய ஷூட்டிங்கில் வந்து நிறைய டைம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட ஷூட்டிங் டேஸ்லாம் அவங்க எக்ஸாம் டேஸை மாறிடுச்சு. இன்றைக்கும் கூட அவங்க நாளைக்கு கூட எக்ஸாம் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து ராதாமணிக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை இந்த இதுக்கு, இன்றைக்கி விழாவுக்கு வேணாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ட்டு நாங்களே அவங்களை இன்வைட் பண்ணல. ஸோ நேற்று ராதாமே லைனில் வந்து வந்து இந்த மாதிரி ஏன் கூப்பிடல அப்படின்னாங்க, எக்ஸாம் இருக்குது வேண்டாம் நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இல்லை நான் வந்தே அவன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு ஷெட்யூல் எக்ஸாம் நீங்கள் ஷூட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே காலையில் எக்ஸாம் வருவாங்க. இப்போ கூட நான் கேட்டேன் ராதாமணி மார்க்ஸ்லாம் நல்லா வாங்கியிருக்காங்க இல்லை இல்லை நல்லா வாங்கிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ. ஸோ தேங்க்யூ துளசி. ஸோ அதே மாதிரி எங்கள் இந்த படத்தில் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, பாம்பேலேருந்து வேற ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மொரோக்கோவில் நடந்த ஷூட்டுக்கு ஒத்துழைத்ததுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த படம் வந்து எங்களோட பட்ஜெட் எங்களோட கம்பெனியில் மிகப்பெரிய பட்ஜெட்டு, ஆனால் அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் டைம் வந்து ஸ்க்ரீனில் சார் கொண்டு வந்திருக்கேன். நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஜீவா சார் சொல்கிற மாதிரி நானும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் ட்ரெயிலர் உங்களுக்கு காமிக்கணும்ன்றது. ஒரு மாதிரி அன்பிலீவபிள் ட்ரெயிலர் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இதாகிட்டேன். என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் காமிச்சேன், அவங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ ஹோல் டீம் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அகெயின் நான் ப்ரெஸ் எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் எல்லோரும் பயங்கர சப்போர்ட் வந்துருக்கீங்க எங்கள் ஹோல் கேரியர் மீன் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்னும் நடுவாயா. ஸோ ஒரு மாதிரி குவாலிட்டி மூவிஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ட்ரைவ் வந்து வர்றது வந்து உங்கள்கிட்ட தான். பேசிக்காக வந்து நல்ல படம் கொடுக்கும்போது நீங்கள் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் சில படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கூட பண்ணாமல் இருந்தது, அப்போ கூட நான் நல்ல படம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எனக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சராக நான் பார்ப்பேன் இன்றைக்கி வரும்போது எல்லாத்தையும் என்னால் ஒரு மாதிரி இண்டிவிஜுவலாக பேச முடியும் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரெஷ்ஷில். ஸோ உங்கள் எல்லோருக்கும் தேங்க்ஸ். இன்ஃபேக்ட் என்னோட இந்த படம் கூட சக்ஸஸ் பண்ண வச்சிங்க நீங்கள் தான் அது இப்போ பேச வேண்டாம். பட் ஸ்டில் அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு ப்ரெஸ் ஷோ முடிஞ்சிட்டு நீங்கள்லாம் வந்து அந்த எனக்கு வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து இன்னும் எனக்கு அப்படியே எனக்கு மைண்ட்லேயே நிற்குது. ஸோ இதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ஆக்சுவலி, எல்லாருமே பார்க்கலாம். பட் ரொம்ப ஒரு விஷயத்தை நாமே நான் கோஆர்டினேட் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் கலர்ஃபுல்லான ஒரு படம், ஆனால் ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் வந்து சார் கொடுத்துருப்பார். ஸோ அது படம் வரும்போது அந்த சஸ்பென்ஸ் இருக்கட்டும். ரொம்ப யாராவது அதை பற்றி பேசியிருக்க வேண்டிய சப்ஜெக்ட் அது, எங்கேயாவது ஒரு படத்தில் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ அதுக்கும் சார் தேங்க்ஸ். ஸோ உங்கள் பார்வையிலையும் இது ஒரு நல்ல படம் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி சும்மா வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட். இன்ஃபேக்ட் துளசி கூட அவங்களுக்கு கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சும்மா வந்து ரெண்டு பாட்டு பாடிட்டுலாம் போகிற மாதிரி வந்தாங்க, ரெண்டு காமெடி பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, எல்லாம் கிளைமேக்ஸில் எல்லோரும் ரெண்டு குரூப் ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடையாது, வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஹாரிஸ் சார் நேற்று கூட அதை பற்றி அந்த ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது சொன்னாங்க. நாங்கள் இனிஷியலாக படம் ஆரம்பிக்க வச்ச துளசி இவங்களை கேரி பண்ணுவாங்களான்னு எங்களுக்குமே டவுட் இருந்தது. பட் ஸ்க்ரீனில் நாங்கள் படத்தை போட்டு பார்க்கும்போது நேற்று ஹாரிஸ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கேரக்டரை இவங்களை தவிர வேறு யாரும்
எல்லாமே இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தது. ட்ரெய்லர் மேட் கேரக்டர் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, என் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். படம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவோம். பண்ணும்போது அகைன் வில் மீட். நீங்கள் எவ்வளோ அனதர் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெஸ் மீட் இருக்கும், ட்ரெய்லர் லான்ச் அப்போ அதில் மறுபடியும் சந்திப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.